ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுற மாதிரியான ஒரு அருமையான ஆரோக்கியமான டேஸ்டான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகாயவும் கேரட்டையும் வச்சு ஒரு சூப்பரான குயிக்காக முடியக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி. அதை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லஞ்ச் ரெசிபிக்கு ஒரு கேரட், ஒரு குடமிளகா, அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், இந்த மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரட்டும் நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாயை அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒரு தக்காளி பழத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மூணு பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதை போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுவும் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கீறி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பு, இதை சேர்த்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கி வர வரைக்கும் ஒரு நிமிஷம் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. எல்லாம் மசிஞ்சு குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா கேரட் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த எண்ணெயிலே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் சாதத்தை வடிக்கும்போது சாதத்துக்கு உப்பு தனியாக சேர்த்துருக்கேன். அதனால் போதுமான அளவுக்கு இது சேர்த்தா போதும். குடமிளகாயை சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம், ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா குடமிளகாய் ரொம்ப வெந்து வரக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம மசால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலாக்கள் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். அந்த தண்ணி வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் கொஞ்சம் மல்லி இலையை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே நான் ஒரு 4 பேருக்கு தேவையான சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பளபளப்பாக வடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ அந்த அரிசி சாதத்தை வடித்து எடுத்து இப்போ இந்த சாதத்தை இதோட கலந்துக்கலாம். இது 4 பேருக்கு தேவையான அளவில் இந்த மசாலாக்கள்லாம் கலந்துருக்கேன். அதுக்குபடி நீங்கள் பார்த்துக்கோங்க அளவை. இப்போ இதோட சேர்த்து நம்ம சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். ஈவனாக ஒன்று போல பரட்டி எடுத்துட்டிங்கன்னா கட்டிப்படாமல் அழகாக பொலபொலப்பாக ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இந்த கேப்சிகம் கேரட் சாதம் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இதை நீங்கள் சிம்பிளாகவும் முடிக்க முடியும். நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து விட்டோம்னா அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களே அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.